Hi viewers, welcome to KV Tips. Nikki nama pakapora dish kudal kolambu kudal varuval. Eppadi seyalan paakalam. Adukku na iniki 1 kilo alavukku aattu kudal vaangi vechirukkeenga. Indha maadhiri dhaan irukum aattu kudal. So first nama indha aattu kudala sutham pannikano. Adukku oru paathrathula konjam thanni soodu pannikano. Nalla kodikka vechi eduthukenga. இப்ப நம்ம வாங்கி வச்சிருக்க இந்த குடல் ஆட்டு குடல நம்ம இந்த சுடு தண்ணில ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா கொதிக்கிற தண்ணில ஆட் பண்ணுங்க அப்பதான் அதோட அந்த வாசம் போகும் கொஞ்சம் கவுச்சி வாசமா இருக்கும் அந்த வாசம் போகும் இப்ப இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிட்டு அது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்ப நாம மசாலா அரைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் வதக்கறோம் அதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க மீடியம் फ्लेம்ல வெச்சு ஃப்ரை பண்ணிக்கங்க இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஆறட்டும் அதுக்குள்ள நாம சுடு தண்ணில போட்டு வெச்சிருக்க குடலை வடிச்சுக்கலாம் இப்ப நாம ஆட்டு குடலை வடிச்சிட்டு இருக்கோம் சுடு தண்ணில இருந்த குடலை வடிச்சாச்சு இப்போ இத நாம ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கிறோம் குக்கர்ல ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க குடல் வேகும்போது அதுவே நிறைய தண்ணி விடும் அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துனீங்கனா போதும் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு நீங்க கம்மியாவே ஆட் பண்ணிக்கங்க நம்ம மறுபடியும் குழம்பு தாளிச்சுடும்போது ஆட் பண்ணிக்கலாம் இத நாம மூடி வெச்சு 10 ல இருந்து 12 விசில் விட்டுருங்க தண்ணி அதிகம் ஆட் பண்ண வேண்டியது இல்ல கம்மியா இருந்தாலே போதும் இப்போ நாம வெங்காயம் ஆற வெச்சு வெச்சிருக்கோம் இல்லீங்களா அத ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கங்க சவுண்ட் வரதுக்குள்ள நாம பேஸ்ட் அரைச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டு கறி மசாலா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்க இந்த கறி மசாலல நான் கொத்தமல்லியும் வரமிளகாயும் அரைச்சிருக்கேன் அத 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூட 1 இன்ச் அளவுக்கு பட்டை 1 கிராம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கங்க அது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கங்க இப்போ 12 விசில் வந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டு விசில் அடங்கனதுக்கு அப்புறம் எடுத்துட்டோம் பாருங்க நம்ம ஊத்துன அளவு தண்ணி அப்படியே இருக்கு இது நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நாம இத குழம்ப தாளிச்சு விட்டுறலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு ஆட் பண்ணுங்க கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்க குடல் அரைச்சு வச்சிருக்க மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கங்க தேங்காய் பாலும் தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருச்சு இப்போ நம்ம குடல் குழம்பு ரெடி இப்போ குடல் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போடுறோம் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க அதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க அது நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க இப்ப தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம குடல் குழம்புல இருக்க குடலை மட்டும் எடுத்து இதல ஆட் பண்ணிக்கலாம் குடல் வறுவல் எவ்வளவு தேவையோ அவ்வளவு குடல் மட்டும் எடுத்துக்கங்க மீதி குழம்புலயே இருந்துட்டோம் இதல ஆட் பண்ணி நல்லா dry ஆகற வரைக்கும் ஃப்ரை பண்ணீங்க அப்படினா நம்மளோட குடல் வறுவல் ரெடி
இது சீக்கிரம் ஜீரணமாகவும் இதில் இருக்க ஜெலட்டின் ப்ரோயோபயோட்டிக்கள் வந்து செரிமான கோளாறுகள் இருந்தால் சரி பண்ணும். வயிற்றுப்புண் இருக்கவங்க இதை அடிக்கடி சேர்த்துக்கலாம். இட்லிக்கும் குடல் குழம்புக்கும் சூப்பர் காம்பினேஷனுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.